ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் ஸ்டாக் ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 11,000 நியர் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியே பார்த்துட்டு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ரீடிங் ஸ்கூல் அப்படின்ற யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்கில் வந்து பெருசாக யாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மார்ஜினே நம்மளுக்கு வந்து 1 lakh மேலே தேவைப்படும். ஸோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு இன்கமாக வந்து நம்மளால் வந்து மாற்றம் வந்து முடியும். ஸோ மார்க்கெட்டில் எந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனும் நீங்கள் தெரியாமல் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டிங் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நான் வந்து சஜஷன் பண்ணுவேன் ரைட்டிங்க்கு, சரிங்களா? ஸ்பெஷல் பேங்க் நிஃப்டியை விட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 15 வீக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் ஒரு 3 to 5,000 ப்ராஃபிட் வந்து நம்மளால் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஃபேவர் ஆகிறதுனால ஒரு ஹெவி லாட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணனான. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து ஆப்ஷன் ரைட்டிங் தான். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 4 to 3,000 மேலே ப்ராஃபிட்டில் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 25,000 ப்ராஃபிட்காக வந்து ஒரு எஸ்எல் வச்சுருந்தேன். பட் எஸ்எல் டச் ஆனதுனால இன்றைக்கி ஒரு 3,000 ப்ராஃபிட்டும் வந்து லாஸ் ஆகிருந்தது. இருந்தாலும் ஓவரால் வந்து இன்றைக்கி வந்து 10,000 ப்ராஃபிட்டில் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் ரைட்டிங் சம்மந்தமாக வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து கால்ஸ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். கிளாஸஸ்க்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்து என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் ப்ரொஃபஷனல் ரீடிங் ஸ்கூல் அப்படின்ற டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் நான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் வந்து நீங்கள் மெசேஜ் வந்து பண்ணலாம். ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கான்டாக்ட் சப்போர்ட் டீம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ரைட்டிங்கில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அன்வான்ட் ரேட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதுக்கு வந்து சில டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து தாராளமாக வந்து ரைட்டிங் வந்து பண்ணலாம். ரைட்டிங்க்கு மார்ஜின் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1.5 lakhs வந்து தேவைப்படும். இருந்தாலும் வந்து ஒரு 3 lakhs நம்ம வந்து மார்ஜின் கொண்டு வந்தோம் அப்படின்னா, சரிங்களா, ஆவரேஜாக ஒரு 2.5 lakhs ஆர் 2 lakhs மார்ஜின் கொண்டு வந்தால் நம்ம வந்து ஆவரேஜாக பர் மந்த்துக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 30,000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். இது வந்து எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. மாதத்தில் ஒரு 15 நாள் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சதும் ஒரு 3 to 4,000 ஆர் 5,000 மே ஒரு டீசன்ட் டார்கெட் நான் சொல்கிறேன். நீங்கள் 2,000 எக்ஸிட் பண்ணால் கூட அது உங்களுடைய விஷயம், சரிங்களா, உங்களுடைய ஆப்ஷன். ஆக்சுவலாக நான் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் பெரிய ப்ராஃபிட் எல்லாம் சஜஷன் நான் பண்ணவே மாட்டேன். ரீசன் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டேபிள் ஆகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கள். அதுதான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மார்க்கெட்டில் எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஓரளவுக்கு இந்த மந்த்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமா, அடுத்த மந்த்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமா, அதுக்கு அடுத்த மந்த்து தான் நம்ம டார்கெட்டை ரைஸ் பண்ணணும். வந்த உடனே நம்ம டார்கெட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கரெக்டாக கிடைக்காது இந்த மார்க்கெட்டில். ஸோ அதனால் ரைட்டிங் சம்மந்தமான விஷயங்களை பற்றி நான் கூடிய விரைவில் அப்டேட் நான் பண்ணுறேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.